மாப்பிள்ள, எங்க ஃபேமிலி பத்தின ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்லணும். உள்ள வாங்க. மாமா, அர்ஜென்ட், இதோ வந்துடுறேன். ஐயோ ஐயா, இது படிச்சிருக்க. வீட்டை பாத்துக்கிட்டா, டூருக்கு போனா நம்ம பொண்ணு டிரெஸ் இவனும் உங்க டிரெஸ் இவனும் போட்டுக்காங்களே. தப்பு பண்ணிட்டம்மா, ஒரு பெரிய டாக்டரை மாப்பிள்ளை ஆக்கிறதுக்காக இந்த வீட்டு டிரெஸ் வச்சு நாடகம் ஆடிட்டோம். ராஸ்கல், உன் புத்தி மாறவே மாறாது. முதல்ல அந்த டிரெஸ் மாத்துங்க. சரிங்க ஐயா. மாப்பிள்ளை, 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 ஐயா கிட்ட உங்களை பத்தி என்ன பத்தி டீடைலா சொல்லிட்டேன். டீடைலா டீடைலா சொல்லிட்டீங்களா? வெளியே வாங்க, வர்றேன். வணக்கம் சார். இவன் டாக்டரா? நம்பர் 1420 பெரிய திருடனாச்சையா சார். ஏதோ வயது பொழப்புக்காக இப்படி செஞ்சுட்டு என்ன மன்னிச்சிருங்க சார். உனக்கு என்ன ஆச்சு? இந்த கெட்ட பிள்ளைகிற உனக்கு யாரு தார்பாத்தி கட்டினது? நீங்க இந்த வீட்டு ஓனர் இல்லையா? வீட்டு ஓனரா? எங்க வீட்டு வாட்ச்மேன். நீ ஒரு கேடினா இவன் பெரிய கில்லாடி. உனக்கே ரிவர்ஸ் பில்ட் கொடுத்துட்டான் சார். இனிமே எனக்கு வேற வழி இல்ல சார். உங்க வீட்லயே எனக்கு ஏதாவது டிரைவர் வேலை கொடுங்க சார். என் பொழப்ப இங்கே ஓட்டிடுறேன். சரி சரி, பாக்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. யோ ஃப்ராடே, இங்க வாயா. ஏயா, உன் பொண்ணு ஜப்பான்காரனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறியா? அவ ஊனா அமெரிக்காக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன்னு சொன்னல. நீ என்னடி ஓனு குலுக்குற? ஜீன்ஸ் பேண்டையும் பனியனையும் போட்டுக்கிட்டு டிங்கு டங்குன்னு என் முன்னால சுத்தி என்ன அடியோட கவுத்துட்டியடி? உங்களை கொண்டுடுறேன், ஒழிச்சிடுறேன், ஒழிச்சிடுறேன். என்னடி என்னங்க, கொண்டுடுவோம். போங்க உள்ள, போங்க உள்ளன்னு சொல்றல. என்ன சத்தம்? ஐயா, பொண்ணு இல்ல சார், வந்துட்டேன் சார். நான் பார்வதி அம்மாவோட மருமகன். அவங்க கிட்ட பேசணும், கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? ஆசிரமத்துக்கு கட்ட வேண்டிய பணத்தை எல்லாம் கட்டிட்டு ராத்திரியே பிரேமா அவங்கள அழைச்சிட்டு போயிட்டாளே. பிரேமா அழைச்சிட்டு போனாளா? ஆமாங்க. உங்ககிட்ட சொல்லாமலா இதை செஞ்சா? அது என்னோட சின்ன சண்டை, அதனால அவ வீட்டுக்கு வரல. அவங்க எங்க போனாங்கன்னு தெரியுமா? அந்த விவரத்தை பத்தி நாங்களும் கேட்கல, அவளும் சொல்லல. இட்ஸ் ஓகே, வர்றேங்க. அவரோட முதல் மனைவி கீதாவை கொன்ன மாதிரியே என்னையும் கொன்னுடுவாரோன்னு நான் பயந்துகிட்டு இருந்தேன். அதனாலதான் போட்ல இருந்து கடல்ல குதிச்சு தப்பிச்சு வந்துட்டேன். நவீன் நான் செத்துட்டதா நினைச்சு ஏமாந்துட்டாரு. அவர் கண்ணில் படக்கூடாதுன்னுதான் நான் இவ்வளவு தூரம் அழைச்சிட்டு வந்தேன். இனிமே நான் உன் கூட தான் இருப்பேன்மா. என்னங்க, போய் காய்கறி வாங்கிட்டு வரீங்களா? உன் தம்பி தண்டச்சோறு இருக்கான்ல, அவனை அனுப்பு. அவன் எங்கங்க இருக்கான்? விடுஞ்சது வேலை தேடுறதுக்காக போயிட்டான். அவன் வேலை தேடுறானா? அவன் நாட்டை உதவக்கார எதிரில் வந்திருப்பான். அவன் கூட கும்மல் அடிக்க போயிருப்பான். ஸ்டூடெண்ட்னாலும் ரைட்டு, ஜொல் பார்ட்டினாலும் ரைட்டு, டீனேஜ் பார்ட்டில்லன்னா மேரேஜ் பார்ட்டி ரைட்டு. மச்சி மச்சி சூப்பர் டச்சி, மச்சி மச்சி கூல் மச்சி. காலேஜ் லைஃப் ஜாலி, நம்ம அப்பா பர்ஸ் ஜாலி, உன் பர்ஸ காலி பண்ண ஜூலி வந்தா ரைட்டு. மச்சி மச்சி டாப் டச்சி, மச்சி மச்சி தூள் மச்சி.
சுடிதார் பேபி ரைட்டு படி சாரு மாமி ரைட்டு நாட்டு கோழி போல வந்த அந்த நாட்டு கட்ட ரைட்டு மச்சி மச்சி சூப்பர் டச்சி மச்சி மச்சி தூள் மச்சி சாக்லேட் பேபி ரைட்டு மேக்னெட் பாடி ரைட்டு வேற வேணும் என்ஜாய் பண்ணு ரைட்டு மச்சி மச்சி டாப்பு டச்சி மச்சி மச்சி தூள் மச்சி சிகிச்சா சிகிச்சா தானா பாட்டு ரைட்டு மிட் நைட் மசாலா ரைட்டு சூப்பர் ஸ்டார் காட்டும் பாபா ஸ்டைல் ரைட்டு மச்சி மச்சி சூப்பர் டச்சி அளவச்சி மச்சி தூள் மச்சி சிம்ரன் ஹிப் ரைட்டு மும்தாஜ் மப் ரைட்டு கைப்படாத கன்னி பொண்ணு சிக்கி கிட்டா ரைட்டு மச்சி மச்சி டாப் டச்சி மச்சி மச்சி தூள் மச்சி நடு ரொட்டில விடையுது மண்ட பின்லாடன் ஸ்டைல் அதுதான் ஃபாலோ பண்ணு ரைட்டு மச்சி மச்சி சூப்பர் டச்சி மச்சி மச்சி தோள் மச்சி காந்தி புரந்த மண்ணு மாணவர் நாட்டின் கண்ணு மேடை பேச்சு கேட்டு மாறிட வேணா ரைட்டு மச்சி மச்சி டாப்பு டச்சி மச்சி மச்சி சூப்பர் டச்சி எல்லாம் ஓகே. ஐயோ என்னடா அதுக்குள்ள கையை கழுவிட்ட? போதுங்கா, இப்போ 9 தோசை சாப்பிட்டாச்சு, இன்னும் 2 தோசை தின்னுடா. இந்த அநியாயத்துக்கு எல்லையே இல்லையாடி. இன்கம் என்னது, என்ஜாய்மெண்ட் ஆகுனுதா? பாத்தீங்களா, உங்க திருஷ்டி பட்டுடுச்சேன் தம்பிக்கு. ஒரு வருஷமா போயிட்டு இருக்கேன் இன்டர்வியூக்கு, எதுலயாவது தேர்னானா? அது சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். பயில்வான குஸ்திக்கு அனுப்புற மாதிரி இந்த ஃபுட் ப்ரிபரேஷன் எதுக்குடி? இன்னைக்கு உங்களுக்கு 3 இன்டர்வியூ இருக்குங்க. ஆமா மாமா, எல்எஸ் புரத்துல லாஸ்ரன் டியூப் ப்ரோ, பாலாஜி நகர்ல ஹிந்துஸ்தான் லீவர், முனியாண்டி நகர்ல பிரைன் அண்ட் கிட்னி இல்லையா? நீங்க ரொம்ப குறும்பு மாமா. உங்க பேச்சை நிறுத்திட்டு இந்த ஸ்கூட்டர் கீயை அவங்க கிட்ட கொடுங்க. அப்புறம் நான் எதுலடா போறது? நீங்க பஸ்ல போலாம்ல. அதெல்லாம் முடியாது முடியாது மாமா. ஒரு நிமிஷம். என்ன மாமா, ராத்திரி எதிர்பாராம பழைய கேசட்ல ஒரு பழைய பாட்டை கேட்டேன். ஓஹோ, ஆஹா, குரலா அது டிஎம்எஸ் நடத்திட்டு இருந்தேன். ஆனா அக்கா, அது நீங்க பாடின பாட்டுன்னு சொல்லிச்சு. அப்படியே அசந்து போயிட்டேன். ராத்திரி கண்டாவியா இருக்குன்னு சொன்னீடா? சச்சா, அது ரெக்கார்டிங் கண்டாவியா இருக்குன்னு சொன்னேன். மாமா இங்க பாருங்க, ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, பாலுவும் ஜெயசுதாசும் சேர்ந்து பாடினா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு உங்க வாய்ஸ். வேதனையா இருக்கு மாமா. உங்க டேலண்டிங்க வேஸ்ட் ஆகிறத பார்த்து என்னால பொறுத்துக்க முடியல மாமா. மாமா, நாம உடனே ரகுமான சந்திச்சாகணும். ரகுமான் யாரேன்னு புரியலையேடா. ஓ, கோணி பைய தூக்கிட்டு பழைய பேப்பர் வேணும்னு நம்ம வீட்டை சுத்திக்கிட்டே இருப்பான அவனா? அவன் இல்ல மாமா, சினிமா மியூசிக் டைரக்டர் நம்ம ஏஆர் ரஹ்மான். ஓ, அவரா? அவருக்கு என்ன பெரிய மியூசிக் டைரக்டர், இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. அவருக்கு தெரியவா? தெரியும் மாவா. மாமா, அவருடைய ஒண்ணு விட்ட தம்பிய க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவர்கிட்ட பேசி உங்களை பாட வைக்கிறேன். குழுவால் இல்லே முத்து பண்ணல்லோ. மாமா மாமா மாமா, நீ பூதுற போது உங்க பேஸ் வாய்ஸ்ல ஒரு நல்ல பாட்டு பாடுங்க மாமா.